ஆப்பிள் நிறுவனத்தின் கோரிக்கையினால் சீனாவிலிருந்து வெளியேறியிருக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் தன்னுடைய ஆலையை விரிவாக்கம் செய்ய உள்ளது. $1 பில்லியன் அதாவது சுமார் 7,500 கோடிகள் இதற்காக முதலீடு செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே நோக்கியா நிறுவனம் மைக்ரோசாப்டிடம் கைமாறிய போது அதன் துணை நிறுவனமான ஃபாக்ஸ்கான் ஆலை சென்னையில் மூடப்பட்டது. இதனால் வேலையிழந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோடு தொடர்ந்து பேசி ஆலையை மீண்டும் திறக்கச் செய்தது தமிழக அரசு. 2018 இந்த ஃபாக்ஸ்கான் ஆலை மூலம் ஆப்பிள் எக்ஸ்ஆர் மாடல் போன்கள் தயாரிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியது. தொடர்ச்சியாக தற்போது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கும் இந்த ஆலையின் மூலம் சுமார் 6,000 நேரடி வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் உருவாக உள்ளது. ஏற்கனவே சீனாவிலிருந்து வெளியேற இருக்கும் மிகப்பெரும் நிறுவனமான அமேசானையும் தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு தமிழக முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அது மட்டுமல்லாது புதிய முதலீடாகவும் கொரோனா தாக்கத்தாலும் அமெரிக்கா சீனா இடையே நடக்கும் வர்த்தக போராலும் சீனாவிலிருந்தும் இன்ன பிற நாடுகளிலிருந்தும் வெளியேறும் நிறுவனங்களையும் தமிழகத்திற்கு ஈர்ப்பதற்காக தமிழக அரசின் சார்பில் தனி குழுவே நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 15,000 கோடி அளவிற்கு புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் போயிங், ஏர்பஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், ஆடி மற்றும் நைக் உள்ளிட்ட 50-க்கும் அதிகமான பன்னாட்டு பெருநிறுவனங்களை தமிழகத்திற்கு வருமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரடியாக அழைத்து கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு மாறும் முக்கிய முதலீடாக ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்திற்கு வர இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.